இப்போ அனானிசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயருக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. மற்ற இயருக்கெல்லாம் எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் WH கோடு போட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயருக்கு வந்த ரிசல்ட்டில் WH கோடு போட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா WH லெவல், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிசல்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் WH லெவல் வந்திருக்கோ அவங்களுக்கு அடுத்த வரப்போகிற செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கான ரிசல்ட் வந்து அவங்க கூட சேர்ந்து வந்து விட்டுருவாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போது நீங்கள் திரும்பி உங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஃபைனல் இயர் இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீவால்யூஷன் போடலாமா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ரீவால்யூஷன் வந்து போடலாம். ஓகேங்களா, ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், பாஸ் ஆகலாமா. ரீவால்யூஷன் போட்டு சில பேர் பாஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ முக்கியமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நம்மளுக்கு லக்கு கிடச்சா பாஸ் தானே. ஓகேங்களா, ஒரு மேக்ஸிமம் ஒரு ஜஸ்ட் பாஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீவால்யூஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயர்க்கெலாம் ரிசல்ட் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட்டுக்குள்ளே 31ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 நாள் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அப்படி 3 நாளில் வரலாம் அப்படின்னா 31ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கும் வந்துடும். ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து செப்டம்பர் மந்த்து ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இயருக்கு செப்டம்பர் மந்த்து தான். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.